பதினோராவது பாசுரத்துல அசையாம பேசாம தூங்குற தன்னோட பணக்கார தோழி ஒருத்திய எழுப்புற மாதிரி பாடியிருக்கிறாங்க ஆண்டாள். கற்று கறவை கணங்கள் பல கறந்து செற்றார் திரளழிய சென்று செருச்செய்யும் குற்றம் ஒன்று இல்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே பெற்ற கன்றுகளுடன் கூடியிருக்கும் பசுக்கள் கிட்டிருந்து பால் கறப்பவர்கள் பகைவர்களை அவங்க இருக்கிற இடத்திற்கே சென்று போர் புரிந்து வெற்றி சூடுபவர்கள். இப்படி குற்றமற்ற ஆயர்கள் வீட்டில் பிறந்த தங்கக்கொடி போன்றவளே. புற்றரவு அல்குல் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமாரெல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர் பாட புற்றில் இருக்கிற பாம்பை போல இடையை கொண்ட காட்டில் இருக்கிற மயில் போன்றவளே. எழுந்து வா, நம்ம சுற்றுப்புறத்தில் இருக்கிற எல்லா தோழிகளும் உன் வீட்டு வாசல்ல வந்து கூடி மேக வண்ணனாகிய கண்ணனை புகழ்ந்து பாடிட்டு இருக்கிறாங்க. சிற்றாதே பேசாதே செல்வப்பெண்டாட்டினே எற்றுக்கு உறங்கும் பொருள் ஏலோரெம் பாவாய். இதையெல்லாம் கேட்டும் அசையாம பேசாம தூங்கிட்டு இருக்கிற செல்வமுள்ள பெண்ணே, நீ ஏன் இப்படி தூங்குறன்னு எங்களுக்கு தெரியலை.